அசைக்கக்கூடிய கன்னிமார் குளம். ஆனால் இந்த குளத்தின் முழு பேர் கலிமா குளம். ஆனால் மக்கள் காலப்போக்கில் கன்னிமார் குளம் கன்னிமார் குளத்தை கலிமா குளம் கலிமா குளம் என்று அழகான பேச்சு திறமையால் இவர்கள் அழைத்துள்ளார்கள். அந்த குளத்தை பற்றி தான் இன்று நான் உங்கள் முன் பேச உள்ளேன். கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஊரில் இந்த ஊருக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு தேவையான குளம்தான் இந்த கன்னிமார் குளம். அப்படிப்பட்ட குளத்தில் இன்று கருவேல மரங்கள் சூழ்ந்திருப்பதும் கழிவு நீர்கள் கலந்து மாசு ஏற்படுத்தும் அபாயத்தில் இன்று உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு குளத்தை பல ஏக்கர்கள் கொண்ட குளமாக இந்த கலிமா குளம் உள்ளது. அதிகாரிகள் மெத்தன போக்கை காட்டாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த குளத்தை தூர்வாருவதன் மூலம் மக்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் ஒரு தேவையான ஒன்று பூர்த்தி செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் விலங்கினம் பறவினம் அனைத்து இனங்களும் சின்ன சின்ன பூச்சி இனங்களும் இந்த குளத்தின் மூலம் வசிக்க ஒரு வாய்ப்புன்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு மக்கள் வாழக்கூடிய அதிகமான மக்கள் வாழக்கூடிய இடமாக இருப்பதினால் சுத்தம் சுகாதாரமான ஒரு சுவாசம் நிறைந்த ஒரு காற்று மாசற்ற நிலையான ஒரு சூழல் உருவாகும் என்ற கருத்தை கொண்டு நாங்கள் இந்த காணொளியை மூலம் எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். முஜாஹித் சிக்கி டிப்டாப் தமிழன் குழு மேலப்பாளையம். முள்ளுகள் அகப்பட்டு இந்த குளத்தில் மாசை ஏற்படுத்தும் சூழலில் கழிவு நீர்கள் கலந்து ஒரு மாசற்ற நீராக இன்று தேங்கியிருக்கும்